ತಾನ ಧೀರ ನನ ಧೀರ ಧೀರ ஜெயா டிவி நேயர்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கிருத்தியா, நமக்கு பொங்கல் அப்படின்னாலே இந்த தொடர் ஒரு நான்கு நாள் விடுமுறை அப்படிங்கிறது இந்த உழவர்களுக்கான உழவு திருநாள் அப்படிங்கிறது தான். குறிப்பாக நமக்கு வருடம் முழுவதும் நமக்கு உணவுகளை கொடுக்கக்கூடிய அந்த மண் சார்ந்த இடங்கள், நமக்கு உதவியாக இருக்கிற கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துற விழா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறவங்க கூட ஒரு ஸ்பெஷல்லாக இந்த நாள சிறப்புக்கிற்காக இவர் ஒரு திரைத்துறையை சார்ந்தவர் தான். திரைத்துறையில் மியூசிக், ஆக்டிங், ப்ரொடியூசர் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். கண்டிப்பாக, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இவர் ஒரு ராக் ஸ்டார்னு சொல்லலாம். இசையை பொறுத்த வரைக்கும் கம்போசிங்காக இருக்கட்டும், லிரிக்ஸாக இருக்கட்டும், சிங்கிங்காக இருக்கட்டும், ஏன் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அண்ட் இப்போதைய காலகட்டத்தில் ஆக்டிங்லேயும் ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக கிருத்திகா, நம்ம இவ்வளோ பேசும்போதே நம்ம நேரில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் வேறு யாரும் இல்லை, திரு விஜய் ஆண்டனி சார் அவர்கள். வணக்கம் சார், எங்களுடைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். வணக்கம், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன். விஜய் அன்னி சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது. அதுவும் உங்களையே நான் பலமுறை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ஒரு தடவையும் ஐ திங்க் ஒரு டபுள் ட்ரிப்புள் ஹாப்பினஸ், பிகாஸ் அவ்வளவு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ இன்றைக்கும் இந்த பொங்கல் அதுமா வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட நன்றி. தேங்க்யூ, என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இது இல்லைன்னு சொன்னால் நான் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன். மக்களோட இன்றைக்கி என்னை சேர்த்து வச்சதுக்கு இசையை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலின்னு சொன்னீங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் இன் யோர் ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரிச்சியில் படிச்சுட்டு இருந்தீங்க, இருந்தும் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரினிட்டி காலேஜ்லேருந்து ஒரு டிகிரி, அண்ட் உங்களோட இசையோட ட்ரீம்னு சொல்லலாம் ஒரு பயணம் எங்கே எப்போ தொடங்கிச்சு? ஆக்சுவலாக நிறைய பேர் நான் என்னோடய மியூசிஷியன் நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு மியூசிக் தெரியாது. நான் இன்றைக்கி வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே கேள்வி ஞானத்தில் தான் பண்ணேன். அதாவது திருநெல்வேலியில் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த காலேஜில் வந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க, நடிச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. நான் மியூசிக் கம்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப ஃபியூ, கம்மி தான். அப்போ பார்த்தீங்கன்னா நான் படித்த காலேஜில் வந்து கர்நாடிக்கில், நான் திருநெல்வேலி தான் படித்தேன், அங்கே வந்து கர்நாடிக்கில் நிறைய பேர் பாடினாங்க, நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும், ஆர்வம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் கைத்தட்டு வாங்கணும், காலேஜில் எல்லாருமே என்ன திரும்பி பார்க்கணும், படிக்க மாட்டேன் வேறு. இன்ஃபேக்ட் வந்து கிளாஸ்லேயே லாஸ்ட் நான் தான். என்ன எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு என்னமோ எதுக்கு நான் இதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஒரு கேள்வியாக என்னென்னு தெரியல. ஆஸ்திரேலியாவில் என்ன விளையுது அப்படின்னு கேட்டால் கோதுமை. அப்புறம் கணேஷ்கர் வந்து எத்தனை முறை நம்மளை அடித்தார், அவர் 7 தடவை அடி வாங்கினா நம்ம, கணேஷ்கர் வந்து 8 தடவை அடித்தார். இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி மேபி எனக்கு ஒரு தாட்டா. அப்புறம் வந்து இந்த அல்ஜிப்ரா, அப்புறம் இந்த நிறைய தவளையை கட் பண்ணி வைக்கிறது, சரி டாக்டர் ஆகிறவங்களுக்கு இதெல்லாம் தேவை. மேபி எனக்கு அந்த கேள்வி வந்துச்சான்னு தெரியல. நான் ஏன் இப்போ யோசிச்சு பார்த்தேன்னா இப்போ நிறைய கற்றுக்க ஆர்வம் இருக்குது, யாருமே சொல்லாமலே படிச்சுட்டு இருக்கேன். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி இந்த சென்ஸ் நான் ஒர்க் பண்ணுறக்கூடிய தெரியும். சினிமா துறையில் இப்போ ப்ரொடக்ஷன் வந்தாச்சு, க்ரீன் மேட்னா என்ன, சிஜினா என்ன, சவுண்ட் இன்ஜினியரிங்னா என்னென்ன, பல டிபார்ட்மெண்ட்டில் நானே வந்து அம்மா படினாலும் ஒய்ஃப் படினாலும் படிச்சுட்டு இருக்கேன். அந்த டைமில் வந்து நான் கிளாஸில் லாஸ்ட்டு, படிக்க மாட்டேன் எதையுமே அப்படின்றப்போ. அதே சமயத்தில் வந்து எனக்கு அட்டென்ஷனும் தேவைப்படுது, கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோ டீச்சரோ இந்த பொண்ணுங்களோ இருக்கும். ஆமாம், அப்படின்றதுனால ஸோ அவங்க மத்தியில் ஒரு சின்ன அட்ராக்ஷன் தேவைப்படுது. அவங்கள அட்ராக்ட் பண்ணுமே என்ன பண்ணலான்னு போது நமக்கு ஒன்றும் திறமையும் கிடையாது. ஆக்சுவலி நிறைய பெரிய ரொம்ப பெரிய வசதியான குடும்பம்லாம் கிடையாது. ஏதாவது ஒன்று வச்சு பண்ணுன்றப்போ நான் வந்து ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணது தான் இந்த விஷயம். என்ன பண்ணேன், கிளாஸில் ஒரு தடவை சாதாரணமாக கொட்டடிச்சு ஏதோ ஹம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தெரியாமல் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு கேட்டான்ட்டேன். படமா, இது வந்து சொந்த டியூன் மாதிரி, சொந்த டியூன் கூட சொல்ல தெரியாது, கம்போஸ் பண்ணிட்டேன்ற வார்த்தை கூட எனக்கு தெரியாது. இல்லை படம் இல்லைடா, சும்மா நானாக பாடினேன் அப்படின்னேன். அப்புறம் என்ன பண்ணேன், அவன் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து அதை டெவலப் பண்ணி, மச்சான் நான் ஒன்று டியூன் மாதிரி போட்டிருக்கேன் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நல்லா இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி 4 பேரை கேட்க வச்சு, கிளாஸே கேட்டு அப்புறம் காலேஜே கேட்டு அப்படி தான் அந்த விஷயம் ஆரம்பிச்சிது. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன், சி ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும், ப்ரைஸ் வாங்கணும்னு சொன்னால் நான் உடனே கர்நாடிக் உட்காந்து படித்து கீபோர்டெலாம் வாசித்து இதெல்லாம் சினிமாவில் வந்து ஒரு பாட்டில் முடிஞ்சிடும். இது வந்து நான் பண்ணுறதுன்னா வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஆகும், எனக்கு அவ்வளோ தூரம் பொறுமையெல்லாம் கிடையாது. ஏதாவது பண்ணணுமேனு சொல்லிட்டு நானே அதுக்கு வார்த்தை எழுதி காம்படிஷனில் வந்து நல்ல பையன் மாதிரி உட்காந்துட்டு நானே வந்து சொந்தமாக பண்ணிட்டு வணங்கிறது, இது நானே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும். அங்கே வந்து மேதைகள் பாடக்கூடிய இடத்துல ஒரு டேபிளில் வச்சு தாளம் தட்டி பாடும்போது சில ப்ரைஸும் கிடைச்சிது எனக்கு.
சோ உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி அங்க அங்கேயே கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தனியா தான் பண்ணணும் இல்ல தனியானா நமக்கு வேற தெரியாது இல்ல அதாவது தெரிஞ்சவன் பரதநாட்டியம் ஆடுவான் தெரியாதவன் இஷ்டத்துக்கு ஆடுவான் இல்லையா அது மாதிரி வந்து நான் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சேன் ஸோ இதை வச்சுட்டு இதை அடுத்த லெவல் கொண்டு போகணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன் நம்ம வந்து ஒரு நம்மளே ஆல்பம் மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சி போய் அப்புறம் இல்லை நான் மியூசிக் டைரக்டர் ஆகிடலாம் வெறும் அந்த ஒரு கொட்டடிக்கிற திறமையை மட்டும் வச்சுட்டு ஒரு நம்பிக்கையோடு நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன் இது வரைக்கும் வந்து பார்த்தப்போ அங்கேருந்து பண்ணப்போ வந்து எல்லாம் கைத்தட்டாங்க ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க ஓகே இங்கே வந்த பிறகு வந்து கர்நாடிக் வெஸ்டர்ன் இந்துஸ்தானி அதில் ஹார்மோனி கொயர் கோரஸ் கம்ப்யூட்டர்ஸ் மியூசிக் மிடி அப்படின்னு பல டேர்ம்ஸ் இருக்குது இதனால் வந்து ஊரில் பயங்கர சவால்லாம் விட்டு வந்தாச்சு திருப்பி போகவும் முடியாது கரெக்ட் அம்மா கிட்ட தங்கச்சிட்டுலாம் பெருசாக நான் வந்து போய் கிழிச்சிருவேன் கழட்டிடுவேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் போய் அசிங்கப்பட முடியாதுன்றதுனால இங்கே இருந்தா வேண்டிய சூழ்நிலை நீங்கள் தனியாக தான் வந்தீங்க தனியாக தான் வந்தேன் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன் ஆக்சுவலாக ஸோ இங்கே இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வேலை கிடைக்காது ஏன்னா மியூசிஷியனாக சேர முடியாது நான் வந்து பாடக்கூட தகுதி இல்லாதவன் ஆக்சுவலி கோரஸில் பாடலான்னா அதுக்கு தெரியாது ஏதாவது ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு பேரலெல்லாம் ஏதாவது வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தெரியாது எதுவுமே தெரியாதுன்றப்போ என்ன பண்ணலான்னு நம்ம ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ஹார்ட்னு ஒன்று உண்டு ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவோட இதயம் வந்து இந்த ஃபில்ம் மேக்கிங் இதயம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டீ வாங்கி கொடுத்தவங்க கூட பெரிய டைரக்டர் ஆகிடலாம் ஏன்னா எந்த ஷாட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு போகிற கேப்பில் பார்த்து பார்த்து கற்றுக்கலான்ற மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியோட மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதோட இதயம் வந்து ஸ்டுடியோ அங்கே தான் ஒரு தபலா வாசிக்கிறவங்க பாடுறவங்க கவிஞர்கள் இன்ஜினியர்ஸ் எல்லாமே அசம்பிள் ஆகிறோம் ஸோ அந்த இடத்துல நம்ம போய் டீ வாங்கி கொடுத்துடணும் அந்த லெவலில் தான் யோசித்தேன் ஆக்சுவலி ஸோ அசிஸ்டண்ட்டாக வந்து ஒரு இடத்துல ஸ்டுடியோவில் சேர்ந்தேன் சேர்ந்து சென்னை வந்தது நான் வந்து சென்னைக்கு வந்து 95 எண்டில் வந்தேன் சார் ஆக்சுவலாக வந்து 96 வந்து ஒரு ஸ்டுடியோவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்போ அம்மா கிட்ட வந்து நான் வந்து சினிமாவுக்கு போகிறேன்னு சொன்னால் பயப்படுவாங்கன்றதுனால அவங்கக்கிட்ட நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோயலா காலேஜில் வந்து செகண்ட் டிகிரி படித்தேன் நான் படித்த முதல் டிகிரி வந்து எனக்கு 22 அரியர் மொத்தம் 24 சிலபஸில் 22 அரியர் வச்சுருந்தேன் ஸோ அதை நான் எப்போ முடிச்சு அதுக்கப்புறம் எப்போ நான் பிஜி படித்து எப்போ நான் வந்து பிஜி வந்து சேர்றது அப்படின்னாலும் திருப்பி இன்னொரு யூஜி படிச்சிடலாம் எனக்கு வந்து மெட்ராஸ் வச்சே ஒரு சினிமா எடுக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு ஆமாம் எனக்கு வந்து அப்போ வந்து இன்னொரு யூஜி படிச்சிடலாம் ஏன்னா எனக்கு சென்னைக்கு வரணும் அதான் முக்கியம் எனக்கு படிச்சு ஸோ சென்னைக்கு வந்து திருப்பி இன்னொரு யூஜி படிச்சுக்கிட்டே பேரலெல்லாம் ஹாஸ்டல் வார்டன்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு சார் நான் வந்து படிக்கிறதுக்காக வரல நான் வந்து வேறு விஷயத்துக்காக வந்தேன் பட் எனக்கு வந்து ஒரு சின்ன வேலை பார்க்கணும் ஆசைப்பட்றேன் என்னோடய இதுக்காகன்னு சொல்லிட்டு நான் பேரலி பார்ட் டைமில் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியராக ஒரு ஸ்டுடியோவில் சின்னதாக சின்ன சின்ன வேலைகள் தான் பண்ணேன் அது மிஷின் எடுத்து வைக்கிறது மைக்கை துடைக்கிறது இருந்து ஆரம்பித்து அந்த சவுண்ட் இன்ஜினியராக அங்கே இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் தெரிலன்றது கவனிச்சுக்கிட்டேன் ஆக்சுவலி அப்போ ஒன்றுமே தெரில ஆனால் பண்ணணுன்ற டெக்னிக்கலி ஜீரோ இப்போவும் அப்போ வந்து இப்போ எப்போ படம் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் வந்து இப்போ டைரக்ட் பண்ணுறாங்க படம் அவங்களுக்கு நடிக்க தெரியணுன்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு மியூசிக் தெரியணுன்ற அவசியம் இல்லை கேமரா தெரியணுன்ற அவசியம் இல்லை அதை பற்றி நான் நாலேஜ் இருந்தால் போதும் எனக்கு தெரியாது இது நல்ல கேமராமேன் அப்படின்ற மாதிரி மியூசிக் டைரக்டருக்கு மியூசிஷியனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை கண்டிப்பாக இப்போ மியூசிஷியன் பார்த்தீங்கன்னா நிறைய வயலின் பிளேயர் கேள்விப்பட்டிருப்பீங்க பயங்கர வோக்கலிஸ்ட்டு கர்நாட்டிக்கில் வந்து பயங்கரமான புலமை படைத்தவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் தெரியாது கம்போசிஷன் அப்படின்றது யாரும் சொல்லி கொடுத்து பாடுற விஷயம் இல்லை நம்மளா க்ரியேட் பண்ணுற விஷயம் ஸோ அதெல்லாம் நான் பாகுபடுத்தி பார்த்து நான் யார் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிக்கிட்டு என்னால் அந்த விஷயத்தை பண்ண முடியுமான்னு அதெல்லாம் அந்த முடிவுக்கு நம்ம வரணும் இல்லையா இப்போ நான் உங்களுக்கு கிட்ட ஒரு தெளிவோடு பேசிகிட்ருக்கேன் இல்லையா இந்த தெளிவு வர்றதுக்கு எனக்கு ஒரு 5-6 ஆச்சு ஸோ நமக்கு என்ன நம்ம ஒரு முடிவோடு வந்துட்டோம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆமாம் இதை வந்து நான் அந்த டைமில் சொன்னேன் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடியூசர் பயந்துருவாங்க ஸோ ஆனால் என்னால் முடியும் நான் வந்து பண்ணுற தொழிலுக்கு நேர்மையாக இல்லாமல் இருந்தால் நான் அதை பண்ணக்கூடாதுன்ற முடிவோடு தான் இருந்தேன் ஸோ என்னால் பண்ண முடியும் பட் சொன்னால் புரியாதுன்றதுனால நான் வந்து சாங்காக முடிச்சு கொடுத்துருவேன் அதாவது பியானோன்றது பார்த்திங்கன்னா இப்படி வாசிக்கிறது பியானிஸ்ட்டு அதே வந்து ஒவ்வொரு நோட்டை தட்டி தட்டி நீங்கள் சேர்த்து கம்ப்யூட்டரில் க்ரியேட் பண்ணுறது வந்து ப்ரோக்ராமிங்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா அப்படிலாம் பண்ணி வந்து சின்ன கீபோர்டு வாங்கி கற்று ஒரு ஓரளவுக்கு பயணம் ஆரம்பித்து இன்றைக்கி இங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆரம்பங்கள் ஒரு காலகட்டம் தேவைப்படுது குறிப்பாக சினிமா அப்படிங்கிற இந்த இதுக்குள்ள வரும்போது ஆமாம் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதை நம்ம யாருன்னா ரொம்ப கண்டிப்பாக வந்து நம்ம ஜாம்பவான்கள் இளையராஜா சார் எம்எஸ்வி சார் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம ரேஸ்லேயே கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக முடியாது இப்போ வரக்கூடிய எல்லாருமே நான் அவங்களுக்கு சின்ன அட்வைஸ் பண்ண ஆசைப்பட்றேன்
நமக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்றத தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியும்ன்றது தான் முக்கியம். சார், நீங்க சொன்ன மாதிரி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் சினிமால அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்குது. பட் இதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதும் அதுவும் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தான். வாய்ப்பு அப்படின்றது சார், அது கிடைச்சிரும் எப்படியும். ஆக்சுவலா இப்போ அந்த புடுங்கி எடுத்துடலாம், இப்போ மேக்னெட் இருக்கு இல்லையா, அது வந்து அதுக்கு அதை போய் வச்சுட்டு அது வாய்ப்புக்காக எல்லாம் வெயிட் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக அதோட பவர் பிடிச்சி எழுத்துற மாதிரி நீங்க பசியில் இருக்கும்போது உங்களுக்கு உரிய உணவு தானாவே கிடைச்சிரும். எவ்வளோ பசிக்குது உங்களுக்குன்றதை பொறுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இந்த உலகத்தில் பசியால் சாகிறது ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி இன்னைக்கு எதையாவது பண்ணி அந்த விஷயத்தை சாப்பிட்ருவாங்கன்ற மாதிரி இங்கே எவ்வளோ பசியில் இருக்கிறீங்கிறத பொறுத்தது தான். ஸோ வாய்ப்புன்றது யாருமே தரணுன்ற அவசியம் இல்லை சார். நம்ம எவ்வளோ நம்புகிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நான் நடிக்க வந்தேன், ஆக்டரை மியூசிக் டைரக்டராக வர வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நடிகருக்கு யாரும் வாய்ப்பு தரல, அந்த வாய்ப்பை நானே உருவாக்கிக்கிட்டேன். எனக்கு வந்து பெரிய பணபலம், எனக்கு பெரிய பேக்கிங்கு சப்போர்ட்டு, நீ பண்ணுற மகனை போய் பண்ண போகிற சாதிடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது கொடுக்கறது காசு அப்படின்னு எதுவுமே கிடையாது. டோட்டலாக நான் மியூசிக் டைரக்டராக இருந்து கூட சம்பாதிச்சதும் பெரிய பணம்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் படத்துலேருந்து இன்றைக்கி விஜய் ஃபிலிம் கார்ப்பரேஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. நம்பிக்கை அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு கடன் வாங்கி தான் அந்த படத்தை ஆரம்பித்தேன். ஸோ வாய்ப்பு நமக்கு யாரும் தர வேணாம், நம்ம தானாக உருவாக்கியும் பிடிங்கி எடுத்துடலாம். நம்ம இல்லை நம்ம தனியாக நின்று கிரியேட் பண்ணலாம் அந்த விஷயத்தை. அது ஒன்றும் நீங்கள் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியை பற்றி அவ்வளோ தெரியாமல் நீங்கள் சென்னைக்கு வந்த அப்போது உங்களுக்கு மியூசிக் தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிடிச்சிருந்தாலும் எஸ்ஏசி சார் மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான டிரெக்டர் வந்து உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு முதல் படம் வந்து டிஷும் தான் கமிட் பண்ணேன். ஆக்சுவலாக சசி சார் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த படம் வந்து 3 இயர்ஸாக அவங்க வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு, கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் வந்து ஒரு 1.5 வருஷம் ஆன பிறகு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் சுக்ரன் படம். சுக்ரன் படம் நான் பண்ணும்போது எஸ்எஸ்சி சார் வந்து என்னோட ரிஷ்யூம் படத்தோட ரெக்கார்டு பார்த்துட்டு சான்ஸ் கொடுக்கல. ஜென்ரலாக அவரும் ஒரு நியூ கமர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணார். பண்ணிட்டு பாட்டை கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால எனக்கு 2 படமே முதல் படம் மாதிரி. ஆக்சுவலி ஒரு படம் ஜெயிச்சு என்ன கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அது 2வது படம்னு சொல்லலாம். முதல் படம் மாதிரி கன்சிடர் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு வந்து இவரும் வாய்ப்பு கொடுத்தாரு, இவரும் வாய்ப்பு கொடுத்தாரு. ரெண்டுமே வந்து பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்டு டேரக்டர்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சசி சார் வந்து இப்போ பிச்சைக்காரன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கும் அதே ஆக்சுவலி உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மியூசிக் டிரெக்டராக அவரோட நீங்கள் இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருந்தாலும் இப்போ பிச்சைக்காரன்ல வந்து ஒரு ஆக்டராக அவரோட அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருந்ததா? இல்லை, அது ஒரு சேம் டேரக்டராக நான் பார்த்தேன். ஆக்சுவலி அவரோட குணம் வந்து நான் 3 இயர்ஸாக மியூசிக் டேரக்டராக இருக்கும்போது பார்த்துருக்கேன். அவர் வந்து திருப்தியாக இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணவே மாட்டார். இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம், அடுத்த படத்துக்கு டப்புன்னு அட்வான்ஸ் வாங்கி வச்சுட்டு ஒரு படத்தை ஏதாவது ஒன்று, ஒரு லவ், 2 லவ் சீனு, 2 லவ் சாங்கு, அப்புறம் ஒரு 4 ஃபைட்டு, அப்புறம் கிளைமேக்ஸில் எப்படி சேர்றாங்க இதான் சார் கதை அப்படின்லாம் பண்ண மாட்டார். ஆக்சுவலி திருப்தியாக இல்லை, புதுசாக ஒன்று இல்லைன்னு சொன்னால் அவரே பண்ணி வச்சிருக்க விஷயத்த வந்து அவரே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு நல்லா தான் சார் இருக்குது, சூப்பர் சார், முடிச்சிருங்க சார்னு சொன்னால் திருப்தி ஆக மாட்டார் அவர். ஆக்சுவலி பிச்சைக்காரங்களே பார்த்தேன், அந்த கிளைமேக்ஸ் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதை விட இப்போ டாவின்சி வந்து அவர் வந்து ஒரு ஒரு மைக்கேல் ஆஞ்சலோன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு பொருட்காட்சி இயக்கமாக கண்காட்சி சாலையிலேயே அவங்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு, அது இம்ப்ரூவ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அங்கே காவலாளிகள் தடுக்கிறாங்க. ஆக்சுவலாக போக விடாமல், ஏன்னா அவரோட ஓவியத்தை பல வருஷம் கழித்து கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் கதையில் படித்த விஷயத்தை சொல்கிறேன். அது மாதிரி அவர் பண்ணி முடிச்சு லாக் ஆன ஸ்டோரி பிச்சைக்காரனில் கூட கிளைமேக்ஸில் ஒரு நாள் வந்து இந்த சீனை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த தமிழ் வார்த்தை தெரியல எனக்கு சரியா, புலகாகேந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தார். நல்லா முடிச்சு வச்சுருந்த பயங்கரமான கதையை அவர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி. அவர் கேரக்டர் நான் வந்து 3 வருஷம் பார்த்துருக்கேன் நான் டிஷ்யூமில் ஆக்ட் மியூசிக் பண்ணும்போது. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசராக கண்டிப்பாக அவர் கரெக்டான வந்து நம்ம காப்பாற்றிடுவார் என்ன அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவர் இருந்துச்சு, அந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டாரு. இன்ஃபேக்ட் நீங்க ட்ரெய்லர் பார்த்தா தெரியும் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு அந்த ட்ரெய்லர்லாம் வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. சார், உங்களுடைய ஃபிலிம் கேரியர் பத்தி நம்ம பேசும்போது குறிப்பா அந்த ஆக்டிங்ல நீங்கள் சொன்ன மாதிரி நடிப்புங்கிறத நானே உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னீங்க. அந்த முதல் படம் நான் அப்படிங்கிறது உங்களை யாருங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க. அடுத்தடுத்து அந்த தலைப்புகளே வித்தியாசமாக இருக்கும். சலீம்ங்கிறது அதுக்கு ஒரு கேப்பில் ஒரு டோட்டலாக ஒரு மாறுபட்டு இருந்தது. அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு முரண்பாடு. என்னடா இவர் இந்த மாதிரி ஒரு இப்படி வர்றாரு, என்ன சார் இது பிளான் பண்ணுறீங்களா சார், இல்லை அதுவும் அமைதி அதுவும் இல்லை சார். இதெல்லாம் ஆக்சுவலி நெகட்டிவ் டைட்டில்ன்றதுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட டைட்டில் சார். பிச்சைக்காரன்ற டைட்டில் பார்த்தீங்கன்னா நீ கையில் காலில் உளுந்து கெஞ்சி கேட்டாலும் இந்த ப்ரொடியூசர் ஒதுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி என்ன நான் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடிய உலகம், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை சார். பண்ணுற வேலை தான் நம்மளை காப்பாற்றுன்றதுல ரொம்ப தெளிவான ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். நீங்கள் கோடீஸ்வரன் பணக்காரன் என்ன பேர் வச்சாலும் நீங்கள் படம் கதையை சரியாக பண்ணலன்னா நாளைக்கு வந்து படம் ஓடாது.
நான் வந்து வேலை மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ள ஆள். ஸோ எனி திங் சார், எனி கதை இல்லை கதையே இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறங்கிட்டிங்கன்னா கூட அந்த ஸ்பாட்டில் நீங்கள் யோசிச்சு இருக்கக்கூடிய வேலை தான். இப்போ நான் கம்போஸ் பண்ணுறேன்னும் போது கம்போஸ் பண்ணுறதுக்கு மறு முந்தின செகண்ட் வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. அந்த ஒரு வேலையை நம்ம பண்ணி எடுக்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த வேலை செய்யும் போது அந்த ரிசல்ட் கிடச்சிடுன்றதுல ரொம்ப நம்பக்கூடியவரால். ஸோ இந்த மாதிரி டைட்டில் வைக்கிறது இல்லைன்றதுனால நான் கோவத்துலேயே அந்த டைட்டில்லாம் வைக்கிறேன். டெஃபினெட்லி. பட் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்டிமெண்ட் பார்க்குற ஒரு இண்டஸ்ட்ரி. அது உடச்சிருவேன் மேடம், அது கொஞ்சம் நாளில் பத்து படம் ஹிட் ஆச்சுன்னா சென்டிமெண்ட்லாம் மறந்துடுவாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச பிச்சைக்காரன் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் நம்புகிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எம்ன்ற டைட்டில் வந்து வைக்கவே மாட்டாங்க சார், நீங்கள் செத்துருப்பீங்க சார்ன்ற லெவலில் அப்படி இருக்குது. ஸோ நாலு படம் நம்ம சின்சியராக வேலை செஞ்சு செய்யும் போது அந்த அந்த அதை பற்றி தாட் வந்து சொசைட்டி மாறும். அவர் அட்லீஸ்ட் இதை பார்த்து ஒரு 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 10 லட்சம் பேர் வந்து பாருங்கயா அந்த பிச்சைக்காரன் படம் வச்சு ஓடிடுச்சு அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்கும் சொசைட்டிக்குன்னு நான் நம்புகிறேன். கரெக்ட். அண்ட் நீங்கள் லிரிக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்தே ஒரு வித்தியாசமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த தனி டேலண்ட் இருக்கும், டைலாமாவாக இருக்கட்டும் இல்லை நாக்குமுக்கவாக இருக்கட்டும் இல்லை அந்த ஆத்திச்சொடி பாடலாக இருக்கட்டும், எப்படி உங்களுக்கு மட்டும் அப்படி தோணுது இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு? நான் வந்து ஒரு சின்ன வயசில் ஆட் ஒன்று பார்த்தேன் சிக்னலில் வந்து ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு வந்து நல்ல பத்திரிக்கை பிரசுரம் ஒரு கொடுத்துட்டு போவாங்க சிக்னலில் வெயிட் பண்ணுற எல்லாருக்கும், யாரும் படிக்க மாட்டாங்க, வாங்கிட்டு கீழே போட்டுருவாங்க இல்லை சும்மா வச்சுப்பாங்க. ஒரு பொண்ணு பொம்பளை அதை பார்த்துட்டே இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு அப்படி கொடுக்கக்கூடாது, அதை கசக்கி நீ கொடுத்தனா விரிச்சு படிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி கசக்கி கொடுப்பாங்க சிக்னலில் எல்லாம் விரிச்சு படிப்பாங்க, என்ன அதை கசக்கி கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட அப்படின்ற மாதிரி நான் வந்து என்னோடய பாடல்களில் பிடிச்சி கசக்கி மக்கள். ஆமாம், மக்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரனோட படத்தில் இல்லாமல் பிச்சைக்காரனை பற்றி ஒரு சின்ன ஒரு ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணும் எல்லோரும் மத்தியிலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கதையில் வந்து பெரிய ஒரு புனிதம் இருக்குது, அதை கெடுக்க முடியாது. படத்தில் சாங்கை வந்து குத்துப்பாட்டு இன்சர்ட் பண்ண முடியாது. சரி ப்ரொமோ சாங் மாதிரி ஒன்று பண்ணலாமே ஒரு ப்ரோமோ சாங் பண்ணிட்டு அதுக்கு கிளாமர் சாங்னு பேர் வச்சேன். கிளாமர் சாங்னு வச்ச உடனே எல்லாரும் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா கிளாமர்னா உள்ள எதுவுமே நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள், டைட்டில் கேட்சியாக இருக்கிற மாதிரி. சரி கிளாமருக்கு என்ன பண்ணலாம், சரி கிளாமர்னு பேர் வச்சாச்சு ஏதாவது பண்ணுமேனு சொல்லிட்டு ஒரு ஒரு முக்கிற சவுண்ட் ஒன்று உள்ளே போட்டு நீங்கள் கேட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி அதே ஐடியாவில் வந்து இந்த பாட்டு விசையமைப்பாளனாவோ ப்ரொடியூசராவோ நடிகனாவோ என்ன ஃபீல் பண்ணிக்கல இன்னைக்கு வரைக்கும். சாதாரணமா இப்ப சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேன், மியூசிஷன் ஆயிட்டேன், இனிமே வந்து உலக மியூசிக் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், கடல் அலையிலிருந்து இசை எடுக்கணும், அப்புறம் மழை தண்ணியிலேருந்து இசை எடுக்கணும்னு சொல்கிற மாதிரி ரொம்ப எப்படிலாம் நமக்கு தோணாது எனக்கு. ஆக்சுவலி எனக்கு வந்து சாதாரணமாக எனக்கு எப்போ மியூசிக் கேட்கணுமோ, நீங்கள் எப்படி கேட்பீங்க சாதாரணமாக மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு மியூசிக் எப்படி தெரியுமோ அப்படி தான் எனக்கும் தெரியும். ரொம்ப இசையிலேயே முழுங்கி இசையிலேயே நான் ஆனால் இசையாகவே நான் மாறி அந்த மாதிரிலாம் நான் வந்து கிடையாது. நான் வர டைம்ல வந்து ஐ திங்க் யுவர் ரூலிங் ஒரு மாதிரி எல்லா பாடல்களுமே ஹிட் ஆன ஒரு டைம் அது. ஸோ அந்த அந்த காலகட்டத்தில் எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து சேலஞ்சிங்கான விஷயங்கள் பண்ணுற ஒரு பர்சன். இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டேபிளாக போயிட்டு இருந்த கெரியரை விட்டுட்டு நம்ம நடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார்? நான் சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லான மியூசிக் டைரக்டர்ன்ற ஃபீல் எனக்கு இல்லை. ஆக்சுவலி நம்ம தோல்வியை தான் சந்திச்சிட்ருக்கோம், அதாவது எனக்கு தெரியாதுன்றதை நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். ஆனாலும் நான் பண்ணுற வேலை வந்து அப்படி வேலையை கிடையாது. தெரியாதுன்னா கூட என்னோடய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டுருக்கேன், எல்லா பாட்டும் நல்லா பண்ணிட்டுருக்கு. ஆனால் நான் பண்ணுற படங்கள் சரியாக ஓடுறதில்ல, நம்மளால் நம்ம ஒரு நல்ல நல்ல கதையை செலக்ட் பண்ண முடியறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு பிச்சைக்காரன்ற கதையை நான் செலக்ட் பண்ணி ப்ரொடியூசர் யார்கிட்டயே கால் பண்ணி ஒரு கதை கேட்டேங்க நீங்கள் பண்ணுங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. இப்போ நான்ன்ற கதை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொலை பண்ணிட்டு பாடியை மறைக்கிறேன். ஆனால் நான் படம் பண்ணி முடிச்சு ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் திருஷ்யம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதே கான்செப்டில் பாடியை வந்து மோகன்லால் மறைக்கிறார், பெரிய ஹிட்டு. அது சுற்றி வரைச்சு திருப்பி வருது. நான் ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து ஈஸியாக அக்செப்டன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து என்னோடய மியூசிக் வந்து இப்போ டீம்னு ஒன்று சினிமாவில் ரொம்ப முக்கியம். நான் ஒரு படம் பண்ணிட்டேன், அந்த டேரக்டர் வந்து பெருசாக ஹிட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த டீமோட ட்ராவல் ஆகும், நம்ம சம்பளம் நம்மளோட ரீச்செல்லாம் வேறு மாதிரி அமையும். சில விஷயங்கள் எனக்கு சினிமாவில் நான் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு ஃபீல் ஆகி ரொம்ப தோல்வியில் தான் இந்த முடிவு எடுத்தேன். ஸோ நமக்கான விஷயத்தையும் நமக்கான முடிவுகளை நம்ம எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு, இதையும் பண்ணி பார்த்துடலாம். இல்லைன்னா ஒரு 50 வயசு 60 வயசில் வந்து நான் நினச்சேன் அப்படி, ஆனால் அந்த டைமில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. வீட்டில் சொன்னாங்க, வீட்டில் பொண்டாட்டி சொன்னால், அம்மா சொன்னாங்க, அவங்க சொன்னதை கேட்டு தான் நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துடணுன்ற ஒரு முடிவில் தான் அந்த நான் தோல்வியின் காரணமாக எடுத்த முடிவு தான் நான். பட் நடிக்கணுங்கிறது வந்து
ஆசைப்படுறேன் நல்ல நல்ல படங்களை கொடுக்கக்கூடிய ஆள். ஸோ நல்ல டேரக்டரோட கதையை சூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்குன்னு ஒரு சின்ன பேனர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிட்டதுனால நல்ல படத்தில் நான் உட்காந்தா மக்களும் பார்க்க வருவாங்கன்றதுனால ஒரு நடிகன்றது கூட எனக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கல. நடிகர்னா ரொம்ப வெர்சட்டைலாக இருக்கணும். சிவாஜி சார் பார்த்தீங்கன்னா, கமல் சார் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறது, அழுகிறது, டயலாக் பேசுறது, அந்த ஆளுமையெல்லாம் பயங்கரம். எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. நான் வந்து நானா சார் வந்து எவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணாலும் ஐ திங்க் சரி இல்லை உண்மையாகவே சொல்கிறேன். நம்ம எனக்கே தெரியும் இல்லையா. இப்போ என்னோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் தெரியாதுன்றது முதலே தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். மியூசிக்கில் என்ன தெரியாது, நடிப்பு தெரியாது, டான்ஸ் தெரியாது அப்படின்ற மாதிரி தெரியாது தெரியாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கேன். எதுவுமே தெரியாதுன்னு எப்படி சார் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? இல்லை அச்சீவ்மெண்ட்டுன்றது நல்ல படம், நல்ல கதையை செலக்ட் பண்ணுறேன், டெக்னீஷியனாக வேலை செஞ்சிடறேன். உதாரணத்துக்கு நான் நல்லா நடிக்க வராதுன்னா எடிட் பண்ணும்போது அந்த விஷயம் தப்பாக பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் ரியாக்ஷனை போட்டுருது. இப்போ எனக்கு என்னோடய ரியாக்ஷன் வர வேண்டிய இடத்துல வந்து இன்னொருத்தர் ரியாக்ஷன் வந்துடும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்க தெரியும் தவிர்த்து பெரிய நடிகனாக இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டதில்லை. ஸோ அந்த டீம் செலக்ட் பண்ணுறது அதுதான் முக்கியம். ஆமாம் ஆமாம், டெக்னிக்காலிட்டிஸ் தான். இப்போ நடிக்க சப்போர்ட்டிங்க கரெக்ட். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு ஆர்கனைசரை ஒரு நல்ல ஒரு டீம் செலக்ட் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துட்டு கொடுக்கறதுக்கு. ஆமாம், கொடுக்கறதுக்கு ஹீரோயின் செலெக்ஷன்ங்கிறது அதுவும் தெரியாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடாது. சரி, இல்லை அது வந்து எல்லா ஆம்பளைகளுக்கும் தெரியும். ஆக்சுவலாக யார் அழகாக இருக்காங்க எனக்கு அது எனக்கு எனக்கு பிடிச்சா மக்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி சில விஷயத்தில். சில சமயம் சில கேரக்டர் வந்து நான் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் சிலர் சொல்லுவாங்க அந்த பொண்ணு வந்து அவ்வளோ மேட்சிங்காக இல்லை சார் அப்படின்னு சொல்லி இந்த சலீம் ஹீரோயினை பார்த்து சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து இரிட்டேஷன் வச்சான்னு கேட்பேன். அவன் வந்துச்சு அப்போ அதுக்கு தான் அந்த கேரக்டருக்கு அதான் தேவைப்படுது. ஆமாம், பர்பஸ் இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் சப்ஜெக்ட் எப்படி சார் டிசைட் பண்ணுறீங்க நீங்கள்? அதுலேயும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு படங்களும். ஒன்றுமே உங்களுக்கு என்ன அந்த மாதிரி? நான் என்னென்னா ஜென்ரலாக இப்போ ஃபில்ம் மேக்கிங்க்கு வந்த பிறகு உலக படங்கள் பார்க்கணும், கொரியன் படங்கள் அந்த படங்கள் இந்த படங்களும் பார்த்து என்னோடய நாலேஜ் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறதே இல்லை சார். உங்களை மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன். சாதாரணமாக தான் இருப்பேன். ஆக்சுவலி கதை கேட்பேன். கதை கேட்கும்போது இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தங்க வந்து எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து சின்னகமான்பட்டியிலேருந்து ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு 2.5 hours முடிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நான் வந்து நான் கதையை கேட்டு நல்லா இருக்குது நல்லா இருன்னு சாதாரணமாக ஒரு ஆமாம் ஸ்பாட்டில். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா வந்து ஒரு 100 கதையை கேட்டு அதுலேருந்து பெஸ்ட்டாக 2 பொறுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறது இல்லை ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப நிறைய இதை விட பெட்டர் அதோட பெட்டர்னு பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நம்ம. அந்த டைம்ல உங்களுக்கு என்ன, அந்த ஒரு கதை கேட்டு அந்த ஒரு கதையை ஓகே பண்ணிட்டு அதோட அந்த பசி அடங்கின உடனே முடிச்சிருவேன். நான் கேட்க மாட்டேன் அடுத்த கதையை. நான் இது வரைக்கும் பண்ண ஒரு 6 படத்துல ஒரு 9 கதை கேட்டிருப்பேன் அவ்வளோதான். அதாவது சார் வந்து தன்னை பெரிய ஒரு சூப்பர் ஹீரோன்னு காமிச்சுக்கிறது ஒரு நைபர்ஹுட் தான். இப்போ நமக்கு பக்கத்துல இருக்காரு நம்ம விஜய் சார் அப்படிங்கற ஒரு இதல அந்த கரெக்டர் என்ன பண்ணது அத பாப்போம். அவர் தாட் ப்ராசஸுமே அப்படிதான் இருக்கு. बिकॉज நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தா எப்பவுமே கன்ஃபியூஷன். கண்டிப்பா வாழ்க்கையிலயும் அப்படிதான். एक्चुअली இத விட பெட்டர்னு போனும்னா மனசு நல்லா இருக்காது, மைண்ட் கரெக்ட் ஆயிடும். சோ இப்ப படம் கதை கேட்டி முடிச்சி இப்ப எமன் ஷூட்டிங் போக போகுது. ஹிட்லர்னு அதுக்கு அப்புறம் அவன் பண்றான் நிறுத்தி ஒரு பயங்கரமான பேர் வாங்கி இருக்கீங்க. அது அதுவும் பிளான் இல்லையா சார்? சரியா சொல்ல தெரியல, இருக்கலாம். எல்லாத்துக்குமே எஸ்கேப் ஆயிருங்க சார் நீங்க. இல்ல அந்த இடத்துல யாருமே இல்ல, அது காலியா இருக்குன்னு தெரியுது எனக்கு. இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு காலி இல்லை. அந்த ஏரியா, அந்த சப்ஜெக்ட், இந்த யமன், இந்த பிச்சைக்காரன் எல்லாம் டோட்டலி காலியா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சார் நம்ம போய் உட்காந்துக்கலாமே, தனியாக தெரியுமேனு சொல்லிட்டு ஒரு சார். ஏதாவது பப்ளிக் வந்து நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம், அவங்களோட கமெண்ட்ஸ் நேரடியாக கேட்டிருக்கீங்களா சார்? நான் பப்ளிக் தான் சார் ஆக்சுவலி. நிறைய போயிருக்கேன், போகவே மாட்டேன், நம்ப மாட்டாங்க எல்லாருமே. இது வரைக்கும் என்னோட படம் எந்த படத்தையும் நான் தியேட்டரில் பார்த்ததில்லை. அதிகமாவோ திமிராவோ படலாம். நான் வந்து மக்களோட மக்களா நான் வந்து என்ன சாதாரணமா வச்சிருக்கிறேன் அப்படின்றதுனால நான் நினைக்கிறதா அவங்க நினைப்பாங்கன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு எப்ப போதோ அப்போ நான் வந்து நான் இவ்வளவு கான்பிடென்ட்டா வந்து நானே படம் ப்ரொடியூஸ் பண்றத பண்ண முடியாது. நானும் மக்களும் ஒன்று. என்னோட பல்ஸ், நான் சாப்பிட்டது, நான் வளர்ந்தது, நான் பேசினது, நான் இப்போ இருக்கிற வாழ்க்கை எல்லாமே நான் வந்து நான் முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத டைம்ல எப்படி இருந்துச்சோ, பப்ளிக்காக நார்மலாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படிதான் நான் என்ன வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இருப்பேன், எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ ஏன்னா என்ன கொஞ்சம் டெக்னிக்காலிட்டிஸ் தெரியும் இன்னைக்கு படம் பண்ணும் போதுன்ற மட்டும்தான் வித்தியாசம். ஸோ
இப்போது நான் ஒரு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது கரெக்டாக இல்லையா, நம்ம எப்போ வந்து இன்னொருத்தட்ட கேட்குறோமோ அன்றைக்கே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி நம்மளோட கட்ஸ் போயிடும். ஆக்சுவலி கட்ஸாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து என்ன ஆர்டிஃபிஷியலாகவும் நான் வந்து ஸ்டபனாக வச்சுக்கிறது இல்லை, மக்களாக இருக்கேன் நான் வந்து பப்ளிக் அப்படின்ற மாதிரி தான் நான் கதை கேட்குறேன். ஸோ கதை கேட்கும்போது நீங்கள் கேட்டிங்க இல்லையா எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து ஒரு ஒன் லைன் சொல்லுங்கள் சார், ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சொல்ல முடியுமான்லாம் கேட்க மாட்டேன். கதை டைட்டில் போடுறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு 2.5 hours எனக்கு ஃபுல்லாக சொல்லுங்கள், அதுக்கு மேலே எவ்வளோ டைம் எடுத்துக்குங்கிற மாதிரி தான் நான் கேட்பேன்றதுனால ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தரும் கதை சொல்லும் போது நான் படம் பார்க்குறேன் என் மைண்டில், இந்த படம் ஹிட்னா நான் உடனே பண்ணிடுறது. கண்டிப்பாக இன்னைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை ஆக்டிங்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ளட்டட்னு சொல்லணும், பிகாஸ் அவ்வளோ ஒரு நியூ டேலண்ட்ஸ் அண்ட் ஒரு ஒரு படத்துக்கும் நியூ ஃபேஸஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கும்போது தன்னை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும் இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சே பல ஆக்டர்ஸ் வந்து ஆக்டிங் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கோர்சஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் எப்படி சஸ்டெயின் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? சஸ்டெயின் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம உண்மையிலேயே என்னன்னா சரி பெரிய ஒரு உலகத்திலேயே பெரிய ஆக்டர் யாருங்க, சும்மா சொல்லுங்களேன் நீங்களே ஒரு பெரிய சிங்கிள் நேம் எப்படி ஏதா ஒரு 10 ஆக்டர்ல ஒருத்தர் சொல்லுங்களேன் உலகத்திலேயே சிறந்த ஆக்டர் அப்படின்னு. சிவாஜி சார் தமிழ்லேயே சொல்றீங்க, ஓகே சிவாஜி சார் நீங்க வந்து ஒரு தப்பான கதையில நீங்க வச்சிட்டீங்கன்னா படம் ஓடுமா? நடிகர்கள் நினைச்சா படம் ஓடிடாது, நல்ல கதை தான் அந்த கதையில போய் நீங்க ஒரு தப்பான ஆக்டர்னு ஒருத்தர் சொல்லுங்களேன் இண்டஸ்ட்ரியில அவரை உட்கார வச்சிங்கன்னா படம் ஹிட். ஸோ இதுதான் ரொம்ப தப்பான பெர்ஃபார்மர், ரொம்ப ஸ்ட்ராங்கான கதையில உட்காரும் போது அவர் சும்மனா கூட அந்த படம் வந்து ஹிட் ஆயிரும். ஸோ அந்த கதை தான் அந்த பேஸ் ஃபார்முலா ரொம்ப அதுதான் அஸ்திவாரமே. இப்போ என்னதான் வந்து உலகத்திலேயே பெரிய சிங்கராக இருந்தாலுமே நல்ல கம்போசிஷன்ல நீங்க பாடலன்னா அபஸ்ருதியில பாடிட்டு இருந்தீங்கன்னா கேவலமான டியூனு கேவலமான கண்டென்ட் அப்படின்னும் போது பாட்டு நல்லா இருக்காது. ஸோ இவ்வளோதான் மியூசிக் டைரக்டரா இருக்கும்போது என்னோட இந்த பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு ஃபார்முலா தெரியும். இளையராஜா சாரோட அந்திமலை பொழிகிறது எனி சாங் எடுத்து பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அவரோட கம்போசிஷனுக்கு நடுவில் தான் அந்த சிங்கர் கண்டிப்பாக. ஸோ அந்த கம்போசிஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு நடுவில் யார் பாடினாலும் சரி பாட்டு ஹிட்ன்ற மாதிரி அந்த ஸ்ட்ராங் அந்த கேரக்டர் அந்த கதை அந்த டைரக்ஷன் அந்த ஓவரால் மேக்கிங் ஆஃப் த ஃபில்ம் நல்லா இருக்கும்போது அதுக்கு நடுவில் யார் நடித்தாலுமே யாராக இருக்கட்டும் குரங்கு தான் ஹீரோ அப்படின்னா குரங்கு ஹிட்டு குரங்கு படம் லைஃப் ஆஃப் பை சொல்லிடுவாங்க. ஸோ எனிபடி அஸ் அ டைரக்டர் இஸ் த கிங் ஆஃப் தி என்டையர் டீம் மூவி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் ஒரு விஷயம் சார், எல்லாருமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போய் சக்ஸஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய நாள் டைம் எடுக்கும் இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க ரொம்ப ஈஸியா எனக்கு எதுவும் தெரியாது ஆனா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜாலியா நீங்க ஹேண்டில் பண்றீங்க சார். பிரஷரும் கூட உங்களுக்கு ஆஸ் அ ப்ரொடியூசரா இருக்கிறது கூட நாங்க நினைக்கிறோம் சார், ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறது முக்கியமா இல்ல, அது வந்து ப்ராப்பரா முடிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போற வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற காலத்துல எவ்வளவு பிரஷர் இருக்குங்க உங்களுக்கு. அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஆக்சுவலா. அது கூட என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் ரெகுலராக நம்ம வந்து எறும்பு ஊற கழுத்து எய்ம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி நான் நல்ல படமாக எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏன்சி பிச்சைக்காரன்ற பேர் வச்சு ஒரு நல்ல படம் சைத்தானில் நல்ல படம் எம்என்ல நல்ல படம் அப்படின்னு சி நான்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல படமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாலிடிக்ஸ் பிரச்சனைகள் சப்போர்ட் எல்லாமே நீங்கள் வேலையை மட்டும் பண்ண போகுங்க. நான் தான் அதை சின்ன வயசில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரியவங்க சொல்லிட்டாங்க செய்யும் தொழிலே தெய்வம். நீங்கள் அவ்வளோதான், எந்த சாமியை கும்பிடுங்க இல்லை கும்பிடாமல் போங்க எதுவாக வேணால் பண்ணிட்டு போங்க, நீங்கள் வந்து அந்த பண்ணுற வேலையில் நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா பப்ளிசிட்டி கூட வேண்டாம், எங்கேயே வந்து உட்கார வேண்டாம், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். உங்களோட வேலையை நீங்கள் இப்போ திருநெல்வேலியில் ஒரு கடை உண்டு அல்வாக்கு ஃபேமஸான கடை இருட்டு கடை அல்வான்னு சொல்லிட்டு இருட்டு முதல்ல வந்து மேபி அவங்களை வசதி இல்லாமல் இருட்டு கடையில் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வசதி வந்த பிறகு கூட போதுண்டா இருட்டு கடையில் வேணா வருவாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவாக உட்காந்துருக்காங்க இல்லையா. அதை மாதிரி நம்ம வேலையில் நம்ம ஃபோக்கஸாக அதை காலை பிடிச்சிட்டோம்னா அது வந்து எல்லா இடத்தையும் தாண்டி போய் விட்டுரும். முதல்ல கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது, என்னென்னா பிச்சைக்காரன்னு ஒரு டைட்டில் வச்சு அந்த படம் போயிடுச்சு, வாங்கிட்டு வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் அந்த படத்தை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினவங்க வந்து நான் லாபம் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மைக்கில் சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சைத்தானுக்கு போய் என்கிட்ட கேட்குறாங்கன்றதுனால இனிமே அந்த அந்த விஷயம் எனக்கு இருக்காதுன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்காது.
கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு படமே ஒவ்வொரு வித்தியாசமான இதா இருக்கும். பிச்சைக்காரன் எப்படி சார் இருக்கும் இந்த இன்ஃபேக்ட் அவர் கெட்டப்லயே சொல்லலாம். ஒரு ஒரு தடவை அவரை பார்க்கும்போது அந்த மூவிக்கு ஏத்த மாதிரி தான் அவர் ஸ்டைலிங்கே இருக்கும். சோ இது ஐ அம் பிரிட்டி ஷூர் பிச்சைக்காரன் இது யமன்காக அதுல எந்த மாதிரி சார் பிச்சைக்காரன் எப்படி இருக்கும் சார் அந்த பிச்சைக்காரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பிச்சைக்காரன் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம தனி ஜாதி நினைச்சிட்டு இருக்கோம். தனியா மனிதர்களை பிச்சைக்காரங்களா பறக்குறாங்க அப்படி இல்லை. பெத்த பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட வயசானவங்க, மருமகள் கொடுமை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே விடுந்த அம்மா, அப்புறம் வந்து நண்பர்களாக ஏமாற்றப்பட்டவங்க, நல்லா இருந்திருப்பாங்க காசு இல்லாதப்போ எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளில் ஒருத்தவங்க தான் பிச்சைக்காரங்க. நான் வந்து பிச்சைக்காரன் படத்துக்காக ஷூட்டிங்கில் இருக்கும்போது நிறைய மனிதர்கள் மேலே பிச்சைக்காரங்கள்ட்ட பழகினேன். பழகும்போது அவங்க கதையை கேட்கும்போது உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது ஊரில் படிக்க வச்சுட்ருக்கேன் சார், என் பொண்ணு படிச்சுட்ருக்கா. அப்போ வந்து என் கண்ணுக்கு அவன் பிச்சைக்காரனா தெரியல, அவன் நீ தாண்டா ஹீரோ, நீ தாண்டா சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி என் மனசில் பட்டுச்சு அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை வந்து ஆனால் அது சொல்லும், அது வந்து இன்னொருத்தரை வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாக சொல்லிட்டு இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் என் கண்ணுக்கு என்னோடய மெச்சூரிட்டிக்கு நீ வந்தான் சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி. ஸோ அப்படி நம்மள குடும்பத்துக்காக வந்து பிச்சை இருக்கிறவங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் மேபி வேலை செய் வேலை தெரிய செஞ்சு நம்ம சிக்னலில் நிறைய பேரை பார்த்து வேலை செய்யலாம்ல நினைப்போம், யார் கொடுப்பா அவளை டக்குன்னு. ஸோ உங்கள் யார் ரெக்கமெண்டேஷன் இல்லைனாலோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் காமன் ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்டு இல்லைனாலோ நம்ம டக்குன்னு வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டோம் ஒருத்தர். அப்படின்னும் போது ஏதோ ஒரு காரணத்தினால அவன் வாழ்க்கை ஃபுல்லாக பிச்சைக்காரன் இருக்க மாட்டான், அடுத்த வாரம் வந்து வேலை தேடி இருக்கலாம், வேலை கிடச்சிருக்கலாம். அந்த சூழ்நிலையில் ஆமாம் இன்றைக்கி எனக்கு பசிக்குது இந்த வேலைக்கு எனக்கு சோறு வேணும் போது ஒருத்தர் வந்து சிக்னலில் கேட்கும்போது அவன் பிச்சைக்காரன் ஆக்கிடுறோம். நம்ம பிச்சைக்காரங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க. எந்த பிச்சைக்காரங்களை பற்றி கேட்குறீங்கன்னு நான் கேட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா நானும் பிச்சைக்காரன் தான், நீங்களும் பிச்சைக்காரன் தான். என்ன பசி, அவங்க வந்து சிக்னலில் 50 காசு கேட்குறாங்க, 1 ரூபா கேட்குறாங்க, நீங்கள் வாய்ப்பு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து பணமாக ஃப்ரெண்ட்ஷிப்ட கேட்குறீங்க, நீங்கள் ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப்பை வெவ்வேறு எல்லாரும் பிச்சைக்காரங்க, அம்பானிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே பிச்சைக்காரங்க. ஸோ எந்த பிச்சைக்காரங்களை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் சிக்னல்லாம் காசு கேட்பாங்களே அவங்கள பற்றி பேசுகிறீங்களான்னு தான் நான் கேட்டேன் ஆக்சுவலி. ஸோ எதுக்காக சொல்ல வந்தேன்னு தெரியல எனக்கு. ஸோ நம்ம எல்லாருமே பிச்சைக்காரங்க தான் அப்படின்றது என்னோட, நான் வாழ்க்கையில் பிச்சை எடுத்து தான் இது வரைக்கும் வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் சிக்னலில் யாராவது பிச்சை எடுக்க கேட்டால் கூட நம்ம இல்லைன்றவும் போயிடுவான், 3 தடவை கேட்பான், 30 தடவை 300 தடவை வந்து ஒரே கம்பெனியில் ஏறி ஏறி இறங்கி இறங்கி தான் இந்த வாய்ப்பெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ப்ரொடியூசர் ஆன பிறகு கூட பல கோடிகள் போட்டு படம் எடுக்கும்போது கூட அந்த படத்தை வாங்கிக்கங்க சார், ரிலீஸ் பண்ணிக்கங்க சார், நல்லா வரும் சார், சூப்பராக வந்திருக்கு சார், பயங்கரமான கதை சார்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையும் நான் வந்து பிச்சை எடுத்து தான் இன்றைக்கி வண்டி ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படின்றதுனால நம்ம பிச்சைக்காரங்களை பற்றி, பிச்சைக்காரங்கன்னு ஒரு தனி கேட்டகரி கிடையாது அப்படின்றது நான் கொஞ்சம் அந்த அந்த விஷயம் அந்த பிச்சைக்காரன் படம் பார்க்கும்போது யார் உண்மையான பிச்சைக்காரங்க அப்படின்றதுக்குரிய ஒரு பெரிய ஒரு மனக்கண் திறந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் வந்து. சரி நான் படம் நீங்கள் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து வாங்கிருங்க பார்த்துருங்க என்ன கோடீஸ்வரன் ஆக்கிருங்க அப்படின்ற ஆஸ்பெக்டில் கிடையாது. ஒரு கிரியேட்டராக, ஸோ ஒரு பிள்ளையை வளர்க்குறோம் அவன் நல்லா படிப்பான் நல்லா பாடுவான்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிற மாதிரி இந்த பிச்சைக்காரன்ற படத்தை பற்றி நான் நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்படுறதுனால சொல்கிறேன். நீங்கள் படம் நீங்கள் சொல்கிறதுலேருந்தே தெரியுது ஒரு இமோஷனலான ஒரு டச் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அதுவும் இருக்குது அந்த படத்தில் கண்டிப்பாக. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த படத்துக்கு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படம் ஸ்டார்டிங் டேட்லேருந்து முடித்த வரைக்கும் உங்களோட அந்த பயணம், நீங்கள் என்னெல்லாம் கற்றுட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கா? ரொம்ப மறக்க முடியாத விஷயம் வந்து இந்த லேடி வந்து இந்த மாதிரி என்னை என் மருமகன் என்னை வந்து அனுப்பிச்சிட்டா வீட்டை விட்டு அப்படின்னும் போது எனக்கு நடிக்க முடியல. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து டக்குன்னு வந்து கேரவங்களை இருட்டு அழுதுட்டேன் ஆக்சுவலி. அந்த உட்கார் என்றைக்கு வரைக்கும் தெரியாது, டிவியில் பெருமைக்காக சொல்லலை நான் அழுதுட்டேன் நல்லவன் அப்படின்றத எனக்கு முக்கியம் இல்லை, நான் யாரோட இதுக்காக நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதை தாங்கிக்கவே முடியல அந்த விஷயம் வந்து அந்த அந்த லேடி எனக்கு பேசினது இன்றைக்கும் மறக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான, இதுக்கு என்ன கேட்டீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. பிச்சைக்காரன் படத்தில் வந்து நான் நிறைய வாழ்க்கையை கற்றுக்கிட்டேன். ஆல்ரெடி வந்து நான் அந்த பட்ட கஷ்டங்கள், நான் வந்த பாதையில் வந்து நிறைய இயல்பு வாழ்க்கை, மனுஷங்கன்னா என்ன, பணம்னா என்னன்ற அதோட வழிகள் வேதனைகளை அனுபவிச்சு தான் வந்திருக்கிறேன். இப்போ என் பிச்சைக்காரன் பண்ணும்போது அதை டீட்டெயில்டாக அதை அனுபவிக்க அதை வேறு ஆங்கிளில் பார்த்தேன். ஒரு நல்ல மெச்சூரிட்டி கொடுத்துருக்கு படத்தில். ஸோ இந்த பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இந்த படமே வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் பண்ணுற எல்லாமே வந்து இனி ஈஸியாக மக்களை அக்செப்ட் பண்ணி வைக்க முடியுன்ற நம்பிக்கையெல்லாம் கொடுத்துருக்கு படம் பிச்சைக்காரன். கண்டிப்பாக சார், இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரணும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு, ஆசையாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நிச்சயமாக நாங்கள் விஜயாந்தி சார் இன்டர்வியூ பண்ண போகிறோங்கப்போ நாங்கள் வேறு மாதிரி எதிர்பார்த்துருக்கோம். சரி சார், வந்து ஃபிலிமில்
பெரிய ஒரு ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா அது இது கேட்கணும்னு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன்ல வச்சிருந்தாங்க. நீங்க நீங்க ரிசர்வ்டா இருப்பீங்க, இவர் பேசுவாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம். நீங்க ரொம்ப ஓபனா, நான் ரொம்ப சிம்பிள், என்கிட்ட ஒண்ணு இல்ல அப்படிங்கற மாதிரி ரொம்ப ஓபனா இருக்கீங்க. சரி சரி, பாக்குற ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். இதுதான் உண்மை சார், एक्चुअली யாரா இருந்தாலும் இதுதான் ஃபேக்ட். பட் முன்னாடி அங்க இப்போ நமக்கு நாங்க திரையில பாக்குற விஜய் ஆண்டி பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கோம். பட் நீ காலேஜ் டேஸ்ல அப்புறம் தான் விஜய் எப்படி இருந்தாரு ஸ்கூல்ல? அப்போ வந்து எனக்கு வாழ்க்கையோட பெயின் நிறைய தெரியாது. எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டாங்க சின்ன வயசில், அப்பா எல்லாம் வளர்த்துட்டதுனால எனக்கு உண்மையிலேயே கஷ்டம்னா என்ன நிறைய தெரியாது. தெரியாமல் தான் என்னை வளர்த்தாங்க. அப்போ வந்து நான் படிக்க பிடிக்காது, சொன்னேன் இல்லையா, நான் வந்து எதுக்கு அது படிக்கணும் எதுக்குன்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டே இருப்பேன். ஆனால் வந்து ஒரு சொசைட்டியில் நானும் வெளியே வரணும்னா எனக்கு 12th ஸ்டாண்டர்ட் தாண்டி காலேஜ் தாண்டி அந்த அனுபவங்களை கற்றுட்டு தான் வெளியே வரணுன்ற சூழ்நிலையில் படித்தேன், காலேஜுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பேர் எடுக்கணும், அதில் பொண்ணுங்களை கவர் பண்ணணும், இவ்வளோதான், இது மட்டும் தான் என்னோடய எய்ம்ன்றதுனால பப்ளியாக ரொம்ப ஜாலியாக இப்போவும் ஜாலி தான். இப்போ 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 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொறுப்பு, நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறேன் ஜெயா டிவியோட முக்கியமான இன்டர்வியூ, தமிழர்கள் மக்கள்லாம் பார்க்குறாங்கன்றதுனால என்னோடய மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனிக்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்படுது, ஆக்டர்கிட்ட கேட்கப்படுது, அதுக்கான ரெஸ்பான்சிபிள் பதில் கொடுத்துட்ருக்கேன். ஆஸ் எ பர்சன் ரொம்ப ஜாலியான பர்சன் தான். அப்போ காலேஜில் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம். ஆமாம் ஆமாம், கிட்டார் தெரியாது எனக்கு, நான் சொன்னேன் டேபிள் வச்சு கொட்டடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிருக்கேன். என்னோட ஸ்டைலில் நிறைய ட்ராமாலாம் நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலி, நிறைய காம்படிஷன்ஸு, இந்த பிளே டைரக்ட் பண்ணுறது, அது மாதிரி என்னோட லெவலில் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன். ஆ பயங்கரமாக இப்போவுமே அப்படி தான், நீங்கள் பார்க்குற ஆள் வந்து நீங்கள் இந்த சேரில் உட்கார வச்சதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஆஸ் எ பர்சன் வந்து நான் அந்த காலேஜில் படித்த மாதிரி தான் வீட்டில் இருப்பேன் எப்போவுமே. உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் க்வெஸ்சன் என்னன்னா, இட்ஸ் நாட் எவ்ரிடே, அதாவது நீங்க நடிக்கிற படத்துக்கு நீங்களே மியூசிக் பண்றது அப்படிங்கறது எல்லாருக்கும் அமையற ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் மியூசிக் அப்படிங்கறது வந்து ஒரு செப்பரேட் ட்ராக், அதுக்கான ஃபோக்கஸ், அதுக்கான ப்ரெப் வந்து டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆக்டிங் இன் தி ஃபிலிம். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டபுள் ஹார்ஸ்ல எப்படி பயணிக்கிறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூசிஷியனாக இருக்கிறத விட மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுனால ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது எனக்கு ஆக்சுவலி. அதை என்னென்னா இந்த இடத்துல வந்து அம்மாவை, உதாரணத்துக்கு நான் படத்தில் அம்மாவை ஒருத்தன் கொளுத்துறான், அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் தான் ஹீரோ படத்தில். இப்போ அவன் கொளுத்திட்ட உடனே அம்மாவுக்கு பாயிண்டில் சிம்பத்தியாக ஒரு மியூசிக் போட்டாலோ இல்லைன்னா செத்தவனும் பாவம் தான், ஏதோ ஒரு தடவை பண்ணிட்டான், அதனால அவனையும் சேர்த்து கொளுத்திட்டான் பையன். ஆனால் இவன் மேலே தான் ஸ்டோரி கேரி பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை, அதனால் நீ வந்து பாவம், நீ ஓடு ராஜா, வாழ்க்கை அவன் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேலேயும் நமக்கு பாட்டை சொல்ல முடியாதுன்றதால இந்த மாதிரி கிரிட்டிக்கலான பிளேஸ்மெண்ட்டில் எப்படி நம்ம வந்து ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா. அதே மாதிரி தப்பே இல்லாமல் தப்பே இல்லைன்னு ஒரு பாட்டு பாருங்கள், அவன் வந்து திருட ஆரம்பிப்பான், உடனே நீ ஓடு ராஜா ஓடுறா நீ தாண்டா வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னோம்னாலும் தப்பாக போயிடும்ன்றதுனால இங்கே வந்து என்ன மாதிரி லிரிக்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டியூன் கம்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கிறதுனால தான் வந்து எனக்கு கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த பிச்சைக்காரன் எடுத்துக்கோங்களேன், பிச்சைக்காரன்ற டைட்டில் வந்து நெகட்டிவ் இருக்குது, வாங்கினவன் பிச்சைக்காரனாக இருமா வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பயப்படாத சூழ்நிலையில் அப்படிலாம் இல்லைன்னு வந்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணேன், காயத்ரி மந்திரம் யூஸ் பண்ணி பிகினிங்கில் வந்து காசாக கொட்டும். இதை பார்த்தா வந்து இந்த சென்டிமெண்ட்டாக இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு வந்து இந்த படம் வாங்கினா சம்பாதிச்சிடலான்ற மாதிரி என்ன பண்ணால் அது மாறும். அப்புறம் பிச்சைக்காரனை வந்து கோல்டு லெட்டர்ஸில் போடுங்க சார், கிரீடம் வச்சுக்கலாம் மேலே அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலி வேறு மாதிரி அந்த அதே ஆஸ்பெக்டில் மியூசிக் டைரக்டராகவும் என்னால் வந்து இந்த இந்த படத்தில் இந்த சூழ்நிலையில் வந்து இப்படி சாங் கம்போஸ் பண்ணிக்கலாம், இப்படி லிரிக்ஸ் போடலான்றதுனால ஒரு ஒரு மியூசிக் டைரக்டராக என்னால் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண முடியுது. அதாவது டயலாகாக கன்வே பண்ணாத இடங்களில் மியூசிக் வந்து அந்த விஷயங்களை கன்வே பண்ணுறதுக்குரிய ஆளுமை வந்து எனக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுனால அவர் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அதனால் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்டாக இருந்தாலுமே ஃபியூச்சரில் என்னால் அதை மியூசிக் டைரக்டராக ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியும்னு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், இந்த பொங்கல் நல்ல உங்களோட பேசுனதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த மாதிரி கொண்டாட்டங்கள், பொங்கல், திருநாள், மற்ற அந்த செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி சார் இருக்கும்? கொஞ்சம் அதுதான் பாவம் வீட்டில், ஏன்னா ஜென்ரலாக இப்போ ரீசெண்டாக நிறைய லோடு எடுத்து போட்டு எனக்கு பிடிச்சதும் பார்த்தீங்கன்னா வேலை தான். வேலைனா ஒரு வேலை இல்லை, மியூசிக்காக இருக்கும் இல்லை ஃபில்மாக இருக்கும் கதை கேட்குறதுன்ற மாதிரி சுற்றி சுற்றி என்னை சுற்றி வேலையாகவே இருக்கிறதுனால அவங்களையும் நான் வேலையிலேயே போட்டேன். மிஸ்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சுவார்த்தை இருக்கும், ஆனால் எல்லாம் வேலை சம்மந்தமாகவே இருக்குது. நான் இப்போ நிறைய ஒரு பெரிய ஒரு இந்த புலிவாலை பிடிச்சதுனால அது கொஞ்சம் சேஃபாக வெளியே வர வரைக்கும் அவங்களுக்கும் வந்து சினிமா பற்றி பேசுறதுல போர் அடிக்கிறது இல்லை. அப்போ அவங்களுக்கான டைம், ஃபேமிலிக்கான டைம், ஃபேமிலிக்குன்னா இப்போ வீட்லேயே தான் எனக்கு ஆஃபீஸ் ஆக்சுவலி, மாடியில் வீடு, கீழே ஆஃபீஸ்ன்றதுனால பொழுதனைக்கும் இப்போ பசங்க கூட இருக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த கேப் தெரியாமல் தான் நான் வந்து நான் பிகினிங்லேருந்தே வந்து நான் ரொம்ப வேலை செய்வேன்றதுனால வீடும் ஆஃபீஸும் ஒன்றா இருக்கணுன்றதுல ஒரு முடிவோடு இருந்தேன்.
பொங்கல் அன்னைக்கு டிவி பார்க்குறது, சில ப்ரோக்ராம்ஸ் போகும்போது வரும்போது பார்க்குறது, அப்போ பொங்கல் எப்படியும் வச்சு கொடுத்துருவாங்க சாப்பிட்றது, கரும்பு ஒன்று கிடைக்கிறது, அந்த மூடு இல்லை, அதுக்காக வந்து அந்த மூடுக்காக இருக்கிற அந்த ஃபீலிங்கும். ஆமாம், அதை தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரா செலிப்ரேட் பண்ண முடியறது இல்லை. மேபி இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இன்னும் ஸ்டடி ஆன பிறகு, இப்போ மூணு படங்கள் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன் வருஷத்துக்கு, இப்போது அது ரெண்டாகும், அப்புறம் ஒன்று பெஸ்ட்டாக பண்ணால் போதும்னு ஒரு முடிவுக்கு வருவோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக. மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி, ஆக்டர் விஜய் ஆண்டனி, இவங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் யாரு, எந்த ரோல்ல ரொம்ப ஃப்ரீடம் ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்க? மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி தான் ஆக்டர் விஜய் ஆண்டனியை காப்பாத்தினது. ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனியை காப்பாத்தினது வந்து சவுண்ட் இன்ஜினியர் விஜய் ஆண்டனி. ஆக்சுவலி ஆமாம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நம்ம சவுண்டு அப்படின்னு வந்தால் நானே உட்காந்து மிக்ஸ் பண்ணுவேன், போவேன், வருவேன். ஸோ டெக்னிக்கலி இந்த ஹீரோன்ற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஜீரோ. ஸோ அவங்கள காப்பாற்றக்கூடிய டெக்னீஷியன்ஸ் தான் எனக்கு வந்து முக்கியமாக படுறாங்க. தொழிலாகவும் பார்த்திங்கன்னா ஆக்டரோட வேலை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான். வந்து நோ, இப்போ நல்ல கதையை நல்ல டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து பேக்கப் பண்ணும்போது இருந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடலாம். டெக்னீஷியன்ஸ் ஆல்வேஸ் வெரி கஷ்டமான ஒரு வேலை. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுற வேலைனா மேபி ஆக்டிங் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா கிரெடிட்டுமே இங்கே வந்துடுது. எல்லாரும் வேலை செஞ்சாலும் என்ன நடந்தாலுமே வந்து ஒட்டுமொத்த பிச்சைக்காரன் கதை வந்து சசி சாரோடது. ஆனால் அது படத்தில் பார்க்கும்போது விஜய் ஆண்டனி நீங்கள் பண்ணிங்க சார் பயங்கரமாக அப்படின்ட்டு மொத்தமாக ஒட்டுமொத்த லக்குமே வந்து ஆக்டர்ஸ் இருக்குன்றதுனால அது லக்கி ப்ரொஃபஷன் சொல்லலாம் ஆக்டிங். மற்றபடி நான் ஸ்டில் அந்த பழசை மறக்காமல் அந்த இன்ஜினியராகவும் அந்த மியூசிக் டைரக்டராகவும் இருக்கிறதுனால ஸ்ட்ரென்தனிங் ஆக்டர் விஜய் ஆண்டனி சொல்லுவேன். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு இன்டூ ப்ரொடக்ஷன் வேறு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு ஃபிலிம்லேயும் அந்த ஒர்க்கிங் ஆஃப் த டீம், அந்த டீமோட கெமிஸ்ட்ரி, ஒரு டிரெக்டராக இருக்கட்டும் இல்லை டெக்னிஷியன்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்கள பற்றிலாம் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஈஸியாகிடுச்சு. முதல்ல வந்து நம்ம கம்பெனியாக வந்து என்ன பண்ணுவாங்க ஏதுன்னு தெரியாது, ரெண்டு படம் எடுத்துகிட்டு போயிடுவான் டுபாக்கூர் கம்பெனி, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ ரெகுலராக படங்கள் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து டெக்னீஷியன்ஸ் மத்தியில் வந்து இந்த கம்பெனியில் நல்ல படங்கள் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பாட்டில் அவங்க அசம்பிள் ஆகி வேலை செய்கிற விதமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப இன்வால்வ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி வரக்கூடிய டீம் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியறதுனால சி, ஒரு முதல் படம் பண்ணுற டேரக்டர் கிட்ட ஒரு 24 டிபார்ட்மெண்ட்டு தெரிஞ்சு அதில் வல்லுநனாக இருக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சி, ஒரு படம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். 24 டிபார்ட்மெண்ட்டில் காஸ்டியூம், எடிட்டிங், மியூசிக், கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்களுக்கும் தேவையான சப்போர்ட்டை கொடுக்க முடியுது. ஸோ ரொம்ப நல்லா, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இப்போது படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஜென்ரலி. அதை வந்து ரொம்ப ஈஸியாக இது எம்என் வரைக்கும் நான் தான் ப்ரொடியூசராக இருக்கேன், நல்லா ஹேண்டில் பண்ண முடியுதுனால. The beautiful woman behind your success, Fatima Vijay Antony, அவங்க பத்தி சொல்லுங்க உங்களோட ஃபேமிலி. இப்போ இவ்வளவு தூரம் வந்து கூட பேச முடியுது, என்ன மறந்து பேச முடியுது அப்படின்னு சொன்னா, முழு காரணம் வந்து சின்ன வயசுல என்னை வளர்க்கறதுல எங்க அம்மா இவ்வளவு போராடி எனக்கு வளர்த்தாங்களோ, கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து இவங்க அம்மாவை மாறிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து எனக்கு ஃபேமிலியை பார்த்துக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன சாப்பிட்டேன்னு கூட தெரியாது, என்ன சாப்பிட்ணுன்னு யோசிக்க மாட்டாங்க. அவ்வளோ பிஸியில் இருந்தால் கூட அவள் சாருக்கு சாப்பாடு வச்சிட்டிங்களான்னு கேட்பாங்க. ரொம்ப என்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி, வீட்டில் ரெண்டு பசங்க எனக்கு, என்னோட என்னையும் சேர்த்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு. என்ன பண்ணுறாங்க சார் குட்டீஸ்? ஒரு பொண்ணு வந்து 4th படிக்கிறாள், ஒன்று பொண்ணு வந்து போகிறா, அப்போ தான் எல்கேஜி போகிறா. அந்த மாதிரி என்ன பேர் சார்? மீரா வந்து மூத்த பொண்ணு பேர், செகண்ட் பொண்ணு பேர் லாரா. ஸோ என்னையும் சேர்த்து வந்து வீட்டில் குழந்தையாக பார்த்துக்குறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு அப்பாவோட பொறுப்பே எனக்கு இல்லை, அப்பானே ஃபீல் ஆகுது. வீட்டுக்கு வந்தால் நானும் என் பசங்களை விளையாண்டுட்டு இருப்போன்ற மாதிரி டோட்டலாக ஒரு அப்பா பொறுப்பான அவன் ஆம்பளை வீட்டில் பார்த்துக்கணும், என்ன சமைச்சாங்க என்ன அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. வேலை மட்டும்தான் ஒர்க்கை. ஆமாம், நீங்கள் முழுமையாக பண்ணுறேன். ஸ்கூலுக்கு போகிற 12th படிக்கிற பசங்களை வீட்டில் எப்படி பார்த்துப்பாங்க? அது வந்து ஒரு வருஷம் மட்டும்தான் பார்த்துக்க முடியும், எக்ஸாம் டைமில் மட்டும். ஆனால் என்னை வந்து லைஃப் படிக்க போகிற பசங்களை பார்த்துக்கிற மாதிரி என்னை வந்து டோட்டலாக இருந்து பார்த்துக்கிறது தான் என்னோட வயப்படுது. உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்க சார். இப்போ எமன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, இப்போ அதுக்காக தான் இந்த கெட்டப் பண்ணுறது. இந்த பிச்சைக்காரனுக்கு அடுத்து சைத்தான். ஆக்சுவலி சைத்தான் அது வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நிறைய கொஞ்சம் இங்கிலீஷ் ஃபிலிம் மாதிரி வரணும், சிஜி ஒர்க்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக சீக்கிரமாகவே ஷூட்டிங் முடிச்சுட்டு போஸ்ட்டில் இருக்கேன். அப்புறம் வந்து சைத்தான் படத்தோட ஷூட்டிங் வந்து ஜான் எண்டு, இந்த மாதம் எண்டு இல்லை ஃபெப்ரவரி 1st வீக் ஆரம்பிச்சிருவேன். அது முடிச்சுட்டு ஏப்ரல் எண்டு இல்லை மே மாதத்துலேருந்து ஹிட்லர்ன்ற படம் ஆரம்பிக்கிறேன். ஹிட்லருக்கு அப்புறமா வந்து சலீம் 2
வருது. ஆமாம், சலீம்ன்றது வந்துகிட்டே இருக்கும். நான் கடைசியாக நான் சாகிற வரைக்கும் சலி 2 வருஷத்துக்கு ஒரு படம் சலீம் வந்துகிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர், ரொம்ப உங்களை பாதித்த ஒரு கேரக்டர்னு. ஆ, இப்போ சலீம்ன்ற பேரில் சமூகத்தில் உள்ள எந்த ஒரு அவலங்களையும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈஸியாக அதை நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம். எப்படி இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன் சலீம் கேரக்டரை, இங்கிலீஷ் படங்களில் ஜேம்ஸ் பாண்ட் படம் கேரக்டர் வந்து ஆஃப் வேல வந்து இறங்குவார். அவர் போலீஸ் கிடையாது, போலீஸ்னு சொல்லிப்பாங்க, போலீஸ் வந்து அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்கன்ற மாதிரி பல டைமென்ஷன் ஜேம்ஸ் பாண்ட் வந்து நினச்சா எல்லாம் முடிஞ்சோன்ற மாதிரி எனக்கு வந்து சலீம்னு ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கேன். ஆக்சுவலி ஆஃப் வேல விட்டுருக்கேன். அவ்வளோ பவர்ஃபுல். அந்த 2 படத்தில் அவன் பண்ண வேலைகள் இருக்கு இல்லையா, 4ல அவன் பண்ண வேலை, அவன் மெச்சூரிட்டி, அவனோட டார்க் சைடு, அவனோட பவர், அவனோட நல்ல விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு கேரக்டராக சலீம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக. ஸோ சலீமை வச்சு ஒரு திருப்பி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணணும், ரொம்ப பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எனக்கு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் உள்ள பிளான்ஸ் இது வரைக்கும் இன்னும் தெரியல எனக்கு என்னன்னு சொல்லிட்டேன். சார், இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பாட்டு தான் பிரதானம், மக்கள்கிட்ட அது தெரியும். ஒரு ஆக்டராக நீங்கள் வந்த பிறகு, ஒரு ஹீரோ வந்த பிறகு நீங்க பப்ளிக் போகும்போது டக்குன்னு விஜய் அண்ணி சார் போறாரு, ரொம்ப அன்பு பண்றாங்க. முதல்ல வந்து உங்க ஃபேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்க பாட்டு நல்லா இருக்கும் சார், அந்த அப்படி ஒன்று மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நான் பண்ண பொருள் மேல ஒரு ஈடுபாடு அவங்களுக்கு. இப்போ என் மேல ஒரு அன்பு, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. வாழ்க்கையில நமக்கு வந்து யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் வந்து சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நீங்க ரொம்ப சூப்பர் சார். ஸோ மக்கள் மத்தியில வந்து ஒரு அன்பு டைரக்டா வந்து என்னால வந்து உங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தனா அது வந்து சில சமயம் ரொம்ப வேலையில் இருக்கும்போதும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது டென்ஷனில் இருக்கும்போதும் என்னடா அப்படின்னு நினைக்கும் போதும் இதுக்காக நீ எவ்வளோ வேணால் பண்ணலாம்டா, ஒரு 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 நல்ல அன்பு அப்படின்னு எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஆக்சுவலி யாரோ ஒருத்தன் அவங்களுக்கு பர்சனலாக நான் எதுவும் பண்ணதில்லை, படம் எடுத்திருக்கேன் அவ்வளோதான், எடுத்த படத்தில் நான் வாழ்ந்துட்டேன் அவ்வளோதான். ஆனால் அவங்க வந்து எங்கேருந்தோ என்ன பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயம் தான் மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனிக்கும் ஆக்டர் விஜய் ஆண்டனிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட அன்பு வந்து ஒரு. ஸோ இப்போ தான் எனக்கு புரியுது ஒரு ஆக்டர்னா என்ன. ஸோ இதுக்காக வந்து எவ்வளோ வேணால் மெனக்கிடலாம், எத்தனை நாட்கள் தூங்காமல் வேலை செய்யலாம், என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஃபைனல். அதுதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நல்ல ப்ராடக்ட் அந்த கரெக்டாக ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தருக்கு போய் சேரும். கரெக்ட். வாழ்க்கை உலகத்திலேயே பெஸ்ட் ப்ரொஃபஷன், சூப்பரான வேலை எதுன்னா ஆக்டர் வேலை. நான் ப்ளஸ் இது பணம், புகழ், அன்பு அப்படின்றது ஒன்று. கண்டிப்பாக. ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் வந்து நீங்கள் எப்போவுமே யூ என்கரேஜ்ட் யங் டேலண்ட், ஒரு புது சிங்கர்ஸாக இருக்கட்டும் சான்ஸ் கேட்கும்போது உடனே ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சான்சஸ் கொடுத்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த கரண்ட் சீன் எப்படி இருக்குது? ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. நான் இப்போ தான் பாராட்டுறேன் எல்லாரையுமே. அதே மாதிரி ஆக்ட் இப்போ டைரக்ஷன்லேயும் வந்துருச்சு. ரேஸில் வந்து எல்லாருமே ஓடணும், மாரத்தானில் இப்போ நீங்கள் ஓடாதீங்க நான் ஓடணும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. யார் வேணால் ஓடலான்ற சீன் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய சிங்கர் ஆயிடுவாங்க, சாகிற வரைக்கும் அவங்க தான் சிங்கர், அவங்க தான் பெரிய ஆளுன்ற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் அவங்க மேலே எத்தனையோ பேர். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து எவ்வளவோ டேலண்ட்ஸ் செத்து போயிட்டாங்க வாழ்ந்து. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெரிய பேர் வாங்கின ஆட்கள் தான் பெரிய சிங்கர், எத்தனையோ திறமசாலிகள் வந்து. ஆமாம், இப்போ வந்து பல சேனல்ஸ் வந்து இசை நிகழ்ச்சிகள் டேலண்டட் அறிமுக சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்துறதுன்ற மாதிரி பல திறமசாலிகள் வந்து உள்ள வர்றதுக்குரிய ஒரு பாலமாக அமையுது. இதில் வந்து யார் திறமசாலியோ நீங்கள் வெற்றி பெற்று வந்துடுங்கப்பா அப்படின்ற மாதிரி காம்படிஷன் நல்லா இருக்குன்னு ஹெல்த்தியாக இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி டைரக்ஷனில் கூட நல்ல நல்ல சின்ன சின்ன டிவி ப்ரோக்ராம்ஸில் வந்து நிறைய டைரக்டர்ஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து யாருமே வேணாம் சார், நாங்களே யூடியூப் சேனலில் போட்டுக்கிறோம் வீடியோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து யூடியூப்பில் நான் முதல் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், உங்கள் வீடியோ பார்த்தேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பர் போட்டிருந்தாங்க. உங்கள் ஃபேன் நான், நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் ஃப்யூச்சரில் பெரிய டைரக்டராக வருவீங்க, நானே சப்போஸ் நான் வந்து நடிக்காமல் படங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளோ தூரம் வந்து இந்த ஓப்பன் ஆனது மீடியா கண்டிப்பாக ஹெல்த்தியான விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக. சார், இப்போ நீங்கள் இப்படி ப்ரொடக்ஷன் ஆக்டிங்கில் பிஸியானதுனால ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி வந்து அந்த எங்கள் மக்களுக்கு வந்து அந்த மியூசிக் அது கம்மியாயிருச்சோ கம்மியாயிருச்சு அப்படின்றது நானுமே ஃபீல் பண்ணேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஓப்பனிங் சாங்கு, மாஸ் சாங்கு, குத்து சாங்லாம் வைக்கக்கூடிய இமேஜ் எனக்கு இப்போ இல்லை. எமனில் கேட்டிருக்காரு, மேபி ஒரு 5 படம் பண்ணிட்டு மக்கள் வந்து கொஞ்சம் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் டான்ஸ் ஆனால் போனால் வந்து ஸ்லோவாக அந்த அக்செப்டன்ஸ் இருக்கும். இனிஷியலாக வந்து நான் அடித்தா தாங்க மாட்டேன்னு நான் பாடினேன்னா ரொம்ப அடித்து மிதித்து வெளியமைச்சிருவாங்கன்றதுனால அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கல. கதையான கதைக்கான மியூசிக் போகணுன்னு நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் குத்து சாங்கோ ஓப்பனிங் சாங்கோ ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய ஒரு ஆள்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மாஸ் மியூசிக் மிஸ் ஆகுது என்கிட்ட இருந்து நான் ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இருந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் மட்டும், ஒரே ஒரு ஃபிலிம். இப்போ என்னோட என்னோட படமே வந்து 2-3 ரிலீஸ் ஆகும், அதில் மியூசிக் பண்ண போகிறேன். ஸோ அது மியூசிக்னு 3 படம்,
ப்ளஸ் வெளியே ஒரு ஹீரோக்கு ஒரு படம் மட்டும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பிளானிங்ல இருக்கேன். ஸோ வருஷத்துக்கு நாலு படம் எப்படியும் என்னோட மியூசிக்ல வெளியே வரும். ஸோ இவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு எல்லா துறையிலையுமே க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது ரொம்ப சின்சியரான ஒரு குட் பாய் அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை அதான் சொன்னேன், இல்லை இப்போ நான் உட்காந்துருக்கக்கூடிய இடம் அப்படி நீங்கள் கேட்குற கேள்விகள் அப்படின்றதுனால அப்படி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து வேற மாதிரி நீங்கள் கேமராவில் கேட்கக்கூடாத கேள்வி கேட்டீங்கன்னா கூட பதில் சொல்கிறேன், பிரச்சனை இல்லை. இல்லை அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு மதர்லி ஃபிகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, பட் பல பேருக்கு தெரியும் அது வந்து ஒரு லவ் மேரேஜ் அப்படின்னு. ஸோ அந்த லவ் ஸ்டோரி, அந்த சுவாரஸ்யமான சின்ன ஸ்டோரி, லவ் ஸ்டோரி. இன்னைக்கு உங்க பாட்டு நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு யாரோ ரசிகை எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க ரசிகை ஃபோன் குரல் நல்லா இருந்துச்சு, நானும் கடையில் போட்டேன். 1 hour வந்து குரல் வச்சு ஜஸ்ட் விடல. ஏன்னா நம்ம அந்த டைம்ல வந்து இருங்க டென்ஷன்ல, யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நம்ம ஒருத்தி மாட்டினாடான்னு சொல்லிட்டு பயங்கரமா 1 hour பேசி, எங்கே இருக்கு உங்கள் வீடுன்னு கேட்கும்போது பக்கத்து தெருவில் தான் இருக்குன்னாங்க. இப்போ ஒரு இடம் சொன்னாங்க, பார்த்தா எங்க ஸ்ட்ரீட்லேருந்து அடுத்த ஸ்ட்ரீட்டு. ஆமாம், வாங்கலாம் வீட்டுக்குன்னு சொன்னேன். அவங்க வந்து அவங்க அவங்க தங்கச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போனாங்க. நைட்டு பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. நான் இன்வைட் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து அவங்க என்ன இன்வைட் பண்ணாங்க வீட்டுக்கு. போயிருக்கும்போது உங்கள் வீட்டில் சப்போஸ் மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தால் என்னோடய பேர் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2nd day. அப்போவே டிசைட் பண்ணிட்டீங்களா? சொல்லிட்டேன். 3rd day ஓகே சொல்லிட்டாங்க அவங்க. என்ன அவங்க திருப்பி சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பார்த்தேன் எப்படிதான் ரியாக்ஷன் இருக்கும்னு பார்த்தேன். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ எனக்கு தைரியம் வந்துச்சு, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி 3rd day வந்து அவங்க எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஃபோன்லேயே தாலி கட்டிட்டேன். ஆக்சுவலி நம்ம அவன் கண்ணை முடிக்குமா நான் தாலி கட்டுறேமான்னு சொல்லிட்டு தாலி கட்டிட்டு 4th day வந்து என்னோடய ஃப்ரெண்டு, நான் படம் டேரக்டர் தான், என்னோடய கிளாஸ்மேட் ஜூனியர் அவன் சார், ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்திருந்தார் ஒரு தடவை. என் ஒய்ஃப் டான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட அறிமுகப்படுத்தினேன், என் ஃப்ரெண்டுகிட்ட அறிமுகப்படுத்தினேன். 4th day வந்து இது 2-minute நூடுல்ஸ் மாதிரி ஒரு 3-day லவ் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஷார்ட்டாக டிசைட் பண்ணுவேன். வாழ்க்கையில் வந்து இப்போ நான் கதை கேட்டு ஓகே பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இழுக்கிறது, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் இல்லை. அவங்க என்ன குளம் கோத்திரம்லாம் பார்த்து எல்லாம் பயங்கரமாக. இதுலேயே நீங்கள் ஏதாவது நாட்டியாக ஏதாவது ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அதுவுமே ஒரு சின்சியராக நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். சின்சியரில் இது இதுதான் எதார்த்தம். ஃப்ளாட்டு ஆமாம், எல்லாரும் சேர்ந்து லென்ஸை வச்சு பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் அது மேரேஜாக இருக்காது. மனசில் பட்டுச்சு, சொல்லிட்டேன். நீங்கள் ஹீரோவாக நடித்த எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா புதுமுக இயக்குநர்கள் இல்லை ஒரு நியூ கமர்ஸ், ஃப்ரெஷ் டிரெக்டர்ஸ் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? நீங்கள் பெரிய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணாதது? ஸோ ஒன்றுமே இல்லை, நான் கதை கேட்டு தான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். சரி, ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு படம் ஓடின உடனே அவங்களுக்கு வந்து 1-2 crore அட்வான்ஸை கொடுத்து அடுத்த கதை என்ன பண்ண போகிறோன்றதெல்லாம் யாரும் கவலைப்படுறதில்ல. எனக்கு யாராக இருந்தாலுமே எனக்கு அந்த கதை தான் முக்கியம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ நம்ம பெரிய டேரக்டரை ஒருத்தரை வந்து சார் நான் கதை உங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னால் அவங்களோட சி அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வளர்ந்துருக்காங்க, அவங்க ஈகோ டச் பண்ண மாதிரி இருக்குன்றதுனால ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் நியூ டேலண்ட்ஸ். ப்ளஸ் அவங்க திறமசாலின்னு எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் இதுக்கு நம்ம பெரிய அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால முதல் படத்துலேருந்தே நான் வந்து மியூசிக் மியூசிக் டேரக்டராக இருக்கும்போதே அப்படி தானே நிறைய நியூ டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, நியூ லிரிசிஸ் பண்ணுற மாதிரி. இன்றைக்கி வரைக்கும் முதல் படத்துலேருந்து சசிசாரை தவிர்த்து எல்லாருமே நியூ டேரக்டர்ஸ் தான். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கும் வந்து ஒரு புது ஒருத்தருக்கு ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஏதாவது பண்ணுறோன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. ப்ளஸ் ரொம்ப நல்லாவும் விஷயம் இருக்குது, நல்லா இருக்குதுன்றதுனால நல்லா பண்ணுறேன். இவ்வளோ ஒரு ஒரு யதார்த்தமான சக்ஸஸ் ஸ்டோரின்னு உங்களோட லைஃப்பை சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த பொங்கல் அதுமா வந்து எங்களோட பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. பிச்சைக்காரனுக்கு எஸ்பெஷலி ஜெயா டிவி சார்பில் உங்கள் அனைத்து க்ரூ மெம்பர்ஸ், உங்கள் டீம் எல்லாருக்குமே எங்களோட விஷஸ். தேங்க்யூ. இன்னும் உங்கள் ஃபியூச்சரில் வந்து இன்னும் பல விதமான குட் ஸ்டோரிஸ், குட் ஃபிலிம்ஸை நீங்கள் தருவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நிறைய ஆடியன்ஸ் கூட எதிர்பார்ப்பாங்க சார். தேங்க்யூ சார். இன்றைக்கி உங்கள் இன்டர்வியூ பார்த்துட்டு தேங்க்யூ. விஜய் ஆண்டி சாருடைய எல்லா விதமான வெற்றிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ.